வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனலில் இன்றைக்கி நம்ம பேச போகிற எபிசோடுக்கு டைரெக்டாக போயிடலாம். எந்த விதமான ஒரு ஜோடனையும் பேச்சும் வேண்டாம். தயிர் பற்றி பேசிகிட்ருக்கோம். தயிர் ஏன் முக்கியமான விஷயன்றது ஒரு எபிசோடில் ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சிட்டேன். கண்டிப்பாக கேள்விகளுக்கு ஓய்வே கிடையாது, கேள்விகள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்க போகுது. சில முக்கியமான விஷயங்களோட இன்றைக்கி தயிர் வீட்டில் எப்படி பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி தயிர் கொடுத்தா நல்லது, எது பெஸ்ட் அப்படின்றத வந்து இன்றைக்கி அழகாக பார்த்துருவோம். மொதல் விஷயம் எல்லாருமே கேட்குறது, சளி பிடிச்சா தயிர் கொடுக்கலாமா? இந்த கேள்விக்கான விடை கட்டாயமாக கொடுக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா, தயிர் கொடுக்கறதுனால நல்ல பாக்டீரியாக்கள் உடம்புக்குள்ளே போகிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களோட உடல்நிலை சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு உணவு பிடிக்கலை அப்படின்னா தயவுசெய்து குழந்தைய ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. சில குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் மொதல் டைம் தயிர் கொடுக்குறப்பே குழந்தைங்களுக்கு தயிர் பிடிக்காமல் போகலாம். அந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு அமுக்கி தயிரை ஊற்றி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அது மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கிறாதீங்க. ரெண்டாவது கேள்வி, லூஸ் மோஷன் போகிறப்ப வயத்தால் போகிறப்ப தயிர் கொடுக்கலாமா? கட்டாயம் கொடுக்கலாம். வீட்டில் பண்ணுற தயிர் வந்து லூஸ் மோஷனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, சீக்கிரமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்குது. மருத்துவர் கொடுக்குற மருந்துங்களோட தயிர் கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. தயிர் வந்து எல்லா உணவுகளையும் சேர்த்து கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த மருந்து சாப்பிட்டாலும் தயிர் கட்டாயமாக சாப்பிடலாம். இது பெரியவங்களுக்கும் பொருந்தும், குழந்தைங்களுக்கும் பொருந்தும். இது வந்து ஒரு பீடியாட்ரிக், ஒரு குழந்தைங்க டாபிக்னு இல்லாமல் எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் நல்ல தயிராக எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டாசமாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எந்த விதமான பாலை ஃபஸ்ட்டு பயன்படுத்தலாம் அப்படின்றத முதல்ல சொல்லியிருந்தேன் தயிருக்கு. ஸோ தயிருக்கு நீங்கள் எந்த விதமான பால் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பால் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பால் பேக்கெட்லேயும் பாஸ்டுரைஸ்ட் மில்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறோம் உங்களுக்கு. பாஸ்டுரைஸ்ட் மில்க் வந்து மிக மிக முக்கியமானது. நிறைய படித்தவங்க, பிஹெச்டி வாங்கினவங்க, எம்டெக் பண்ணவங்களாம் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டுரைசேஷன் பண்ண பால் ஏன் சார் கொடுக்கணும் அப்படின்னா, காய்ச்சி கொடுக்குற பால் வேறு, பாஸ்டுரைஸ் பண்ணுற பால் வேறு. பாஸ்டுரைசேஷன் அப்படின்றது லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் மாதிரி கண்டுபிடிச்சார். இந்த பாஸ்டுரைசேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து வேகமாக சூடாக்கிட்டு டக்குன்னு அதை உடனே சில்லுன்னு ஆக்கிறது தான் பாஸ்டுரைசேஷன். இதை நீங்கள் வீட்டில் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்னிக். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மட்டும்தான் இந்த தயிரை பாஸ்டுரைசேஷன் ப்ராசஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து நான் வீட்டில் வந்து பாஸ்டுரைஸ் பண்ணுற பாலை கொடுக்குறேன்னு சொல்லி எந்த முயற்சியும் வேண்டாம். நீங்கள் A1 பால் கொடுக்குறீங்களோ, A2 பால் கொடுக்குறீங்களோ, நாட்டு பால் கொடுக்குறீங்களோ, வீட்டு பால் கொடுக்குறீங்களோ, எந்த பால் கொடுத்தாலுமே பாஸ்டுரைசேஷன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கு முத்தாய்ப்பாக எப்பயுமே சொல்லிடுறேன், பாலில் எந்த பால் கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது, எப்போ எது கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் கட்டாயமாக பேச போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். இன்றைக்கி தயிரில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டு தயிரோட முக்கியமான தன்மை என்னென்னா, வீட்டு தயிரே நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க பாக்டீரியா, உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க மொத்த நல்ல பாக்டீரியாவும் அந்த தயிரில் இருக்க பாக்டீரியா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாக்டீரியாவை தான் நீங்கள் அளவு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லாக்டோபாசிலஸாக இருக்கட்டும், பிஃபிடோ பாக்டீரியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாக்டீரியாக்கள் பல இருக்கக்கூடிய இந்த தயிரில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக புது நுண்ணுயிர்கள், புது பாக்டீரியாவை உங்கள் உடம்புக்குள்ளே புகுத்துறது தான் இந்த தயிருக்கான இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மண் சட்டி, ஒரு மண் பானையை எடுத்திருக்கேன். அந்த மண் பானையை 2 நாள் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த 2 நாள் தண்ணியில் ஊற வச்சுருந்தால் அந்த மண் பானை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள் ஓட்டைகள்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் மொதல் விஷயம். அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு அந்த மண் பானையில் கடையில் விற்கக்கூடிய எல்லா தயிர் பிராண்டும், உங்கள் முன்னாடி நான் இங்கே நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்கேன், பிராண்ட்ஸ் பேரை சொல்ல விரும்பல, ஆனால் எல்லா தயிரிலுமே அவங்க போட்டிருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோபயோட்டிக் கர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். உடலுக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல பாக்டீரியாவை தான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம உடம்புல இன்றைக்கி அறிவியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, உடம்புலேயே பெரிய உறுப்பு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய குட் பாக்டீரியா தான். பாக்டீரியா உடம்புல தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது, ஆனால் குடலில் தான் மேக்ஸிமம் குடியிருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா தயிரையும் வாங்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்து வீட்டிலலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு தயிர், அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஸ்பூன் வாங்கினீங்கன்னா கூட போதும், எல்லா தயிர்லேருந்து ஒரு ஸ்பூன் நான் இந்த மண்பானையில் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். மொத்தமாக 4 பிராண்ட் தயிர் யூஸ் பண்ணேன். அந்த எல்லா தயிரும் வந்து இந்த மண்பானைக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆவின் பால், முழு கொழுப்பு சக்தி அடங்கிய ஆரஞ்சு கலர் 6% ஆவின் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அந்த பால் இந்த மண்பானை தயிருக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இந்த தயிரை வந்து காலையில் உர ஊற்றி வச்சது, இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா அழகாக தயிர் கட்டியிருக்கு.
ஸோ இந்த தயிரில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வீட்டு தயிர் டெய்லி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்க நல்ல பாக்டீரியாவோட அளவு வந்து ஒரே மாதிரி சீராக இருக்க தான் அந்த தயிர் யூஸ் ஆகுமே தவிர அதில் மற்ற பாக்டீரியாவை நீங்கள் புகுத்த முடியாது. இந்த மற்ற நல்ல பாக்டீரியாவை உடம்புகளை புகுத்தணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, கமர்ஷியல் யோகட் கடையில் கிடைக்கக்கூடிய தயிர்லேருந்து எல்லா தயிரும் ஒரு ஸ்பூன் எடுத்து, ஏன்னா எல்லா தயிரையும் புளிக்க வைக்கிறதுக்கு பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த பாக்டீரியா அப்படின்றது நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்னிக் ஒரு ஒரு ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மொத்தத்தையும் எடுத்து ஒரு பானையில் போட்டு பாலை ஊற்றி அந்த தயிரை தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தயிரை தான் நீங்கள் இங்கே முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, செலவில்லாமல் ரொம்ப சிக்கனமாக வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான தயிரை நீங்களே ரெடி பண்ணலாம். இதை விட என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடிய பால் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சப்போஸ் எல்லாருக்குமே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து இந்த ஆரஞ்சு பேக்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது முழு கொழுப்பு இருக்கக்கூடிய பால். வீட்டில் எல்லாருமே எடை ஓரளவுக்கு ஓகே, தயிர் சாதம் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 4.5% பாலை வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் யாராவது ஒருத்தருக்கு சப்போஸ் கொலஸ்ட்ராலோ அல்லது கொழுப்பு அதிகமாக இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை குழந்தைங்க வந்து மற்ற உணவுகள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க தயிர் கொஞ்சமாக சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் லோ ஃபேட் மில்க்கை யூஸ் பண்ணலாம். இதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து அழகாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பால் பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் பால் 3%, நடுத்தரமையில் இருக்கக்கூடிய பால் வந்து 4.5%, அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய பால் வந்து 6% அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுருக்கும். இந்த மாதிரி பாலோட தயிர் அந்த கொழுப்பு அளவு வந்து ஒவ்வொரு பாலுக்கும் வித்தியாசப்படுறதுனால நீங்கள் பாலை பயன்படுத்துகிறப்போ எந்த விதமான பாலை யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய இந்த பாஸ்டரைசேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் அன்பாஸ்டரைஸ் இருந்தால் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்றத ரெண்டு வரியில் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அன்பாஸ்டரைஸ் மில்கில் மாடுகிட்டேருந்து மனுஷனுக்கு வரக்கூடிய டிபி நோய் பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல், வயிற்றால் போகுது, வயிற்றில் நெறிக்கட்டி இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னா அதுக்கு பால் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலான்றதை தயவுசெய்து மறக்காதீங்க. இன்றைக்கி பாதி நல்ல பால், அதாவது நாட்டுப்பால், ஹார்மோன் போடாத மாடுலேருந்து கறக்கக்கூடிய பால்கள் கூட கம்பெனிஸ் வந்து பாஸ்டரைஸ் மில்காக தான் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்டரைஸ் மில்கை நீங்கள் கொடுக்கறதுனால பெருசாக ஒன்றும் இழந்துட போகிறதில்லை. எதுவாக இருந்தாலுமே அது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயன்றதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி எபிசோடில் இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தயிரை நான் ஒரு டைம் நல்லா காட்ட விரும்புகிறேன். எவ்வளோ அழகாக பதமாக கட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடிய இந்த பதம் வந்து தயிரில் மிக மிக முக்கியம். நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த நீரை தான் இந்த டெஸ்ட் டியூப்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து வே ப்ரோட்டீன், செலவில்லாமல் வீட்டில் சீக்கிரமாக தயாரிக்கக்கூடிய அருமையான ஆரோக்கியமான வே ப்ரோட்டீன். இதை கூட குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். தயிரை பற்றி நான் சொன்ன மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எபிசோடுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் கீழே எழுதுங்க, கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. முக்கியமான விஷயம், சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆதரவில் புது புது விஷயங்களை நான் தொடர்ந்து பேச முடியும். என்றையும் நன்றி கடன்பட்டு நன்றியோடு விடைபெற போகிறது மறுபடியும் உங்கள் டாக்டர் தனசேகர் தான். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் கட்டாயமாக சந்திப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பேச போகிறது எந்த விதமான பால் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான். கீப் வாட்சிங். தேங்க்யூ.